ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் மதுரையில் ஃபேமஸான ஐர மீன் குழம்பு ப்ளஸ் ஒரு பக்காவான நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் ஸ்ரீ ஜானகிராம். இவங்களோட நான்வெஜ் மீல்ஸ் எப்படி இருந்ததுன்னு வாங்க வீடியோவில் பாருங்கள். மதுரையில் நான்வெஜ் மீல்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் ஸ்ரீ ஜானகிராம். நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோட்டலில் சாப்பிடணுன்றதுக்காகவே மதுரை வழியாக வந்து இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ நாங்கள் இங்கே மட்டன் சுக்கா அப்புறம் நான்வெஜ் மீல்ஸ் பிரியாணி இதெல்லாம் ட்ரை பண்ணோம். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு கேட்கும்போது ஐர மீன் குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அது ஒன்று ஆர்டர் பண்ணோம். நான் ஐர மீன் குழம்பு சாப்பிட்டதில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நெத்திலி மீன் மாதிரி ஒரு சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு, நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போல்ட்டா இந்த ஹோட்டலுக்கு வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஐர மீன் குழம்பு ஆர்டர் பண்ணுறாங்க. நான் ஒரு ரெண்டு தடவை இந்த ஐர மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறமா மற்ற ஐட்டங்களையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மசாலாவோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட முடியும். மட்டன் சுக்காலேருந்து முட்டை மசாலா வரைக்கும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ண எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஃபைனலாக இளநீர் பாயாசத்தோட நாங்கள் எங்கள் மீல்ஸை முடிச்சுக்கிட்டோம். ஓரளவு எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே வந்தது ஒர்த்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. 4 அடல்ட் 2 கிட் நாங்கள் சாப்பிட்டதுக்கு ஒரு 1000 to 1500 ஆச்சு. இங்கே மதுரை வழியாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.